சாப்பிட்டுருக்கேன். டெய்லி காலமாக டிஃபன் மத்தியானம் இங்கே தான் சாப்பிடுவேன். நல்லாயிருக்கு, ஒரு குறை சொல்ல முடியாது. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி எல்லாம் ரெடியாக டேஸ்டாக செஞ்சு வருவோம். காலை இட்லி தோசை பூரி வடை எல்லாம் சூடாகவே எல்லாமே அப்பப்ப செஞ்சு கொடுக்குறோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா நகர்லேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து அண்ணா நகர் சைடுனாலே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் சைடில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபுட் வந்து ஒரு சில இடம்லாம் நிறைய இப்போ வந்து கிடைக்குது. ஆனால் ஃபஸ்ட்லாம் வந்து அண்ணா நகர் சைடுனாலே கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வீடியோ பண்ண வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் தான். அண்ணா நகரில் நம்ம வந்திருக்கிற கடையாக பார்த்தீங்கன்னா எம்கேகேகே காரைக்குடி ரெஸ்டாரண்ட்டு. ஒரு காரைக்குடி ஸ்டைல் வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. இவங்க அவங்களோட நேட்டிவ் வந்து காரைக்குடியா, இங்கே வந்து செட் ஆகி இங்கே வந்து காரைக்குடி ஸ்டைல் வந்து அவங்க ஃபுட்டு கொடுத்துட்டுருக்கா சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி சிக்கனு, ஈரல், ஃபிஷ்ஷு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு சொல்லி ஒரு ரொம்ப லிமிட்டடான ஒரு சைட் டிஷ் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுறேன், மீன் குழம்பு இருக்கும்போது சிக்கன் குழம்பு இருக்காதான், சிக்கன் குழம்பு இருக்கும்போது மீன் குழம்பு தான், ரெண்டும் ஒரே நாளில் வைக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று இருக்குமா. அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வந்து டெய்லி இருக்கும், ஃபிஷ் எக் வந்து டெய்லி இருக்குமா, சம்டைம்ஸ் வந்து சிக்கன் இல்லாமல் கூட இருக்கும், ஏன்னா இதை பொறுத்து போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ மீன் அந்த கிடைக்கிறத பொறுத்து இருந்து சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்ற எல்லாருமே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் பர்சனலாக ரிவ்யூ கொடுக்கலனாலும் ஐ மீன் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சொல்கிறதுக்கு வந்து பூச்சப்படுறாங்க. பட் ஆனால் நான் நம்ம பர்சனலாக கேட்கும்போது எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இன்னொன்று நான் முக்கியமாக சொல்லிடுறேன், இந்த கடையில் வந்து நான் பார்த்த 99% பீப்புள் வந்து இந்த எம்ப்ளாயிஸ் இந்த கட்டட வேலைக்கு போகிறவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் ஆனவங்க, அவங்க தான் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பெரிய ஆளுங்க வந்து சாப்பிட்றாங்க. 99% வந்து அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போயிட்டு இந்த கடையை பற்றி எல்லாமே அந்த அக்கா கிட்டே வந்து ஓனர்கிட்ட எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து எம்கேகே டிஃபன் சென்டர் இங்கே தங்கச்சி 2 வருஷமாக போட்டிருக்கோம். எல்லாம் பக்கத்தில் சொன்னாங்க டிஃபன் கடை இங்கே இல்லை, பக்கத்தில் போடுவோன்னு சொன்னாங்க. நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி எல்லாம் ரெடியாக டேஸ்டாக செஞ்சு வருவோம். காலை இட்லி தோசை பூரி வடை எல்லாம் சூடாகவே எல்லாமே அப்பப்போ செஞ்சு கொடுக்குறோம். மத்தியானம் சாப்பாடு போடுறோம். மத்தியானம் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், மீன் பொரியல், முட்டை தொட்டு, சிக்கன் தொட்டு எல்லாமே போடுறோம். சாப்பாடுலாம் 60 ரூபா சாப்பிட்றோம். பார்சல்லாம் 70 ரூபா சர்வீஸ்லாம் ஈரல் தொக்கு வச்சுருக்கோம், சிக்கன் தொக்கு, முட்டை தொக்கு, மீன் வருவேன். மீன்லாம் 1 பீஸ் 30 ரூபா, சிக்கன் தொக்கு 40 ரூபா, சாப்பாடு 60 ரூபா, முட்டை 15 ரூபா தான். நாங்கள் சரி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தான் நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். ரேட்லாம் எங்களை கரெக்டாக இருக்கும். நல்லா 4:30 எழுந்துருச்சிடும். சாம்பார் ரசம் சட்னி அரைக்கிறது வைக்கிறது எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஆமாம், அது எங்கள் சொந்த ஊர், அதனால நாங்கள் வச்சுருக்கோம். ஆமாம், அங்கே வந்து இங்கே செட்டில் ஆகிட்டோம். அதான் சரி, எங்கள் ஊர் நேம் ஏற்பட்டோம்னு வச்சுருக்கோம். இல்லை, காரைக்குடி எப்படி டேஸ்ட்டோ அதே மாதிரி தான் செய்யட்டோம். காரைக்குடி எல்லாமே சாப்பாடு மெயினாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே காரசாரமாக எல்லாம் செய்வோம். காரைக்குடிச்சுனா நாங்கள் இங்கே எதுவுமே இங்கே மாதிரி எதுவுமே செய்யறோம். சென்னை மாதிரி இல்லை, நாங்கள் ஊரில் எப்படி நான்வெஜ் செய்கிறோமோ அதே மாதிரி செய்யறோம். ஃபிஷ் சிக்கன் தொக்கு, மீன் வறுவல், நைட்டு கடன். உதயம் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, வேலை செய்யறவங்க இருக்காங்க. உதவியாக இருக்குன்னா எல்லாம் நல்லதுதான் இருக்குது. காலை சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியாதான் அங்கே ஒன்று. மற்றபடி எல்லாம் கரெக்டாக டைத்துக்கு எல்லாம் செஞ்சுருவாங்க. செஞ்சு வச்சுருவோம்.
இங்க பக்கத்துல ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி காலமா டிஃபன் மத்தியானம் எங்க சாப்பிடுவோம், நல்லா இருக்கு. ஒரு குறை சொல்ல முடியாது, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. அண்ணா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு, அதனாலதான். நான் முட்டை மேக்சிமம் யூஸ் பண்ணேன். முட்டையும் இது சிக்கன் குழம்பும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி நம்ம பட்ஜெட்டுக்கு அது அவ்வளவுதான். ஹோம் மேட் ஃபுட்டா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கும். கம்பேர் பண்ணும்போது ஹோம் மேட் ஃபுட் மாதிரி இருக்கு. ரேட்டுக்கும் நமக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எப்படி இருக்கும், அந்த கேஷ் அந்த காசு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதனால இங்கே ஓகே தானே. இங்கே நான் அப்பப்போ வந்து சாப்பிடுவேன். வேஸ்ட் பரவாயில்ல, நல்லா இருக்கும். சாப்பாடு 60 ரூபா சாப்பிடு, பார்சல்னா 70 ரூபா. சாம்பார் ரசம் சிக்கன் குழம்புலாம் கொடுக்குறாங்க. கொடுக்குற காசுக்கு பரவாயில்ல, கொடுக்குற காசுக்கு பரவாயில்ல. 60 ரூபா சாப்பாடு. ஆ, சைட் டிஷ் சிக்கன் இது கீரல் ஃப்ரை கொடுத்தாங்க, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நம்மளும் இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரைஸு ஒரு ஃபிஷ் நல்லா ஒரு டீப் ஃப்ரை, அதாவது எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபிஷ் வந்து நம்ம மெரினா பீச் போகும்போது அப்படி தான் மேக்ஸிமம் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு கொடுப்பாங்க ஃபிஷ்ஷு. இன்றைக்கி வந்து சைட் டிஷில் ஃபிஷ்ஷு, எக்கு, ஈரல் சொல்லி இது மூணுமே இருக்குது. நம்ம இது மூணுமே வாங்கியிருக்கோம். சிக்கன் வந்து இந்த ஆல்டர்னேட் டேஸில் தான் வருமா, அதுமே இந்த ஃபிஷ்ஷு ஈரல்லாம் போடும்போது ஈரல் எக்கு முட்டை வந்து முட்டை இது வந்து எப்பயுமே இருக்குமா. சிக்கன் மட்டும் கொஞ்சம் ஆல்டர்னேட் டேஸில் தான் போடுவாங்களாம். இப்போ நம்ம என்ன இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் இருக்குது. நான் வந்தப்போ மீன் குழம்புல ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த சிக்கன் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போய் சாப்பிடுவோம் நம்ம. சிக்கன் குழம்பு நல்லா என்ன சொல்கிறதுன்னா, தண்ணியாக இல்லாமல் நல்லா ஒரு கெட்டியாக இருக்குது. என்ன சொல்ல, நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது. பாருங்க, நல்லா தெரிஞ்சு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ளேவருங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு வீட்டில் நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஒரு தண்ணியான ஃப்ளேவரில் இல்லை, கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்குது. ரொம்ப ஸ்பைஸி இல்லை, கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்குது. ரொம்ப ஈரல் ஈரல் கல்லீரல் சொல்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ஃபிஷ்ஷும் வாங்கியிருக்கோம், அதாவது இந்த டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா ஒரு முருகலாக வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அந்த இது அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்க, இது அப்படியே உங்களுக்கு தெரியுதா, இது அப்படியே தெரியுது நினைக்கிறேன். சூப்பராக அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இதை வந்து சாப்பாடோட வச்சு ₹1 நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஃபிஷ்ஷில் வந்து அந்த மசாலாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுமாரி ஃபிஷ்ஷில் வந்து அந்த மசாலா கலக்கிறதெல்லாம் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்து அதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு சூப்பர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கல்லீரல் பிடிக்கும், ஈரல் பிடிக்காது, கல்லீரல் வந்து நான் சாப்பிடுவேன். ஈரலுமே இந்த சிக்கனோட மசாலா ஃப்ளேவரு நல்லா ஒரு பெப்பரோட ஃப்ளேவர் எனக்கு தெரியுது. சூப்பராக அந்த பெப்பர் ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த ஈரலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து மசாலா முட்டை இப்படி நான் நார்மலாக மசாலா முட்டை நல்லா என்ன சொல்கிறது முட்டை மசாலா அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதுவுமே சூப்பராக, இது வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் வந்து 40 ரூபா, ஐ திங்க் சிக்கன் வந்து 16 நினைக்கிறேன். அது எக்ஸாக்ட் ரேட் தெரியல, ரேட் எனக்கு தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஈரல் வந்து 40 ரூபா சொன்னாங்க, முட்டை மசாலா முட்டை.
நல்லா மசாலா முட்டை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு. இப்படியே சாப்பிட்றோட வச்சு தருவோம். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரலும் பிடிச்சிருக்கு. இந்த ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ் வந்து நல்ல ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா போச்சு, ஒரு டீப் ஃப்ரைல வந்து சூப்பராக பண்ணியிருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு தான் விஷயம் இல்லை, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டு தான் இது. நான் ட்ரை பண்ண எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் சிக்கன் குழம்புலாம் இன்னும் திக்காக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஃபிஷ்ஷு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிஷ்ஷு அதுக்கடுத்து ஈரல். ஆக்சுவலாக நான் வரும்போது நீங்கள் சிக்கன் இல்லை, நீங்கள் வரும்போது சிக்கனு மீன் குழம்புனா எப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம அன்னாரசையில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட்டு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே நம்ம ஏற்றுக்குவோம் சரிங்களா. நம்ம எப்படி சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.